ஹே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, அதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்டையர் டீட்டெயில்ஸ் இருக்கும், கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு டீட்டெயில் வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருக்கும். லாஸ்ட் இயரில் வந்து பை தி மந்த் ஆஃப் டிசம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் அதாவது கிராஜுவேட் லெவல், இது ஹையர் செகண்டரி லெவல், இது கிராஜுவேட் லெவல். கிராஜுவேட் லெவலுக்கு நீங்கள் எனி டிகிரி, எந்த டிகிரினாலும் ஆனால் டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எம்டிஎஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கு பார்த்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும். ஸோ யாராவது வந்து உங்களுக்கு டென்த் முடிச்சுட்டு நம்ம டுவெல்த் வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கணும் சிஹெச்எஸ்எல்க்கு, முடிஞ்சிருச்சு நோட்டிஃபிகேஷன். ஸோ டென்த்து முடிச்சிருக்காங்க, டுவெல்த்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இதே டிகிரி கூட முடிச்சிருக்காங்க, பட் இன்னும் வந்து ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து படிக்கலாமா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா. ஸோ இந்த லாக்டவுனில் மெயினாக வந்து யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன கரியராக சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போது. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி சுத்தமாக அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு, பட் டே பை டே அந்த அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஈவன் லாஸ்ட் இயர்க்கு அடுத்து எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர்லாம் முன்னாடிலாம் வந்து டயர் ஒன்க்கு அடுத்து டயர் டூ எக்ஸாம் எழுதணுன்னாலே வந்து இப்போ மதுரையில் இருக்காங்கன்னா அவங்க சென்னை போய் எழுதணும் டயர் டூ எக்ஸாமினேஷன்லாம். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து டயர் டூ எக்ஸாமினேஷனே மதுரையிலே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னுமே ஒரு பேங்கிங்கில் இருக்கிற ஒரு அவேர்னஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மேஜராக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அவேர்னஸோ வந்து எஸ்எஸ்சிக்கு இல்லை, அதுதான் ஒரு உண்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன சேலரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கும், நான் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களை வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு கூட வைங்களேன். எஸ்எஸ்சி முக்கியமாக எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதுறதுக்கு உங்களை ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களோட போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி இருக்காங்க இல்லையா. ஸோ யூபிஎஸ்சினா வந்து மேஜராக லைக் அது அவங்களுக்கு கீழே தான் அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்டும் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்க இதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரைட் நெக்ஸ்ட் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் எது மூலமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபிஐயாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இது மாதிரி நியர்லி 32 போஸ்ட் கிட்டே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதிலே வந்து சப்டிவிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதோட சாலரி பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 8 டிவிஷன்ஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பே லெவல் 8ல பார்த்தீங்கன்னா இதில் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 151,000 வரைக்கும் வந்து பே லெவல் ரேஞ்ச், பே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 147,600 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இது 142,400 வரைக்கும் வேரி ஆகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களே, 32 போஸ்ட் கிட்டே கொடுத்துருக்காங்க, அதில் சப்டிவிஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் எல்லா போஸ்ட்க்கும் இருக்குது. ஒரு சில போஸ்ட்க்கு 27 இயர்ஸ் தான் வந்து ஏஜ் லிமிட், அண்ட் ஒரு சில போஸ்ட்க்கு 30 இயர்ஸ், ஒரு சில போஸ்ட்க்கு 32 இயர்ஸ். ஸோ உங்களோட ஏஜை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனும் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 3.
அதாவது நீங்கள் 27 வயசுனா 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அந்தந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து தெளிவாக பாருங்கள், நீங்கள் எந்த கேட்டகரின்னு பாருங்கள், அந்த கேட்டகரியில் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸும் ஒரு ரீசனபிள் வேக்கன்சியாக தான் இருக்குது, வேக்கன்சிஸாக தான் இருக்குது. தட் இஸ் 6506 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக ரிசர்வேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் 2/1/1994 கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹாவ் பீன் பார்ன் நாட் ஏர்லியர் தேன், இதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து இல்லை. ஓகே, ஸோ இந்த இதுக்கு லிமிட்குள்ளே இருக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஏஜ் க்ரைட்டேரியா. அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம எல்லாமே சொல்கிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் /2/ அடுத்து பார்த்தீங்கன்னா ssc.nic.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா அதில் கொடுத்துருக்குற ரூல்ஸ் லைக் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய் தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு தென் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 100 தான், நீங்கள் மற்றதுக்கு இருக்கிற மாதிரி 750, 800 இந்த மாதிரிலாம் இல்லை, 100 ரூபாய் தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எக்ஸர்விஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஓகேவா, ஃப்ரீ தானே, அப்ளை பண்ணி பார்க்கலாம்ல. ஓகேவா, ஸோ அதனால் அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்தது எஸ் மேஜராக இருக்கிற சிலபஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Tier 1. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடாக தான் இருக்கும், இது ரெண்டுமே ஆன்லைன் மோடாக தான் இருக்கும். ஓகே, ஆன்லைன் மோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஒனில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஈச் 25 மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ், ஸோ 25 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 25 மார்க்ஸ்னா ஈச் மார்க், அதாவது 25 கொஷின்ஸ்னா 50 மார்க்ஸ், அப்போது ஒரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா Tier 2. இந்த Tier 1 நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் Tier 2க்கு வந்து குவாலிஃபை ஆகலாம். ஸோ Tier 2ல பார்த்தீங்கன்னா இந்த Paper 1, Paper 2 இருக்கும். இந்த Paper 1 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது மார்னிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மார்னிங் இருக்கும், அடுத்து வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஈவினிங் இருக்கும். ஸோ டோட்டலாக ஈச் 200 மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்வெஸ்சன் எடுத்துட்டிங்கன்னா அந்த க்வெஸ்சனுக்கு 2 மார்க் இருக்குன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு 1 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் அதில் 1/4 ஆஃப் தி மார்க் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ 1 மார்க் க்வெஸ்சன்னா 0.25 ரெடியூஸ் ஆகும் நெகட்டிவ் மார்க்கிங். அதே மாதிரி 2 மார்க் க்வெஸ்சன்னா 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கில் போகும். ஸோ கவனமாக நீங்கள் அக்யூரஸியோட அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ Tier 1 குவாலிஃபை ஆனீங்கன்னா Tier 2 போகலாம். அப்போ இந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் போஸ்ட் அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் அண்ட் எக்கானமிக்ஸ், இந்த Paper 3 and Paper 4 எழுத வேண்டியது இருக்கும். மித்தவங்க எல்லாம் Paper 1 and Paper 2 மட்டும் எழுதுவாங்க. ஓகே, இந்த Paper 3 and Paper 4 வரைக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களா, எடுத்துகிட்டு வந்திருக்கோமா. ஆ, இந்த இருக்க பாருங்களே, Paper 3 of Tier 2 பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த Paper 3 இருக்கும். அதே இது Paper 4 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்,
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் 4 இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, பாஸ் பண்ண அந்த டயர் 1 வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டயர் 2 அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் 3 இருக்கும். டயர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயர் 3க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க நீங்கள். டயர் 3ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கும் ஆர் ஹிந்தியில் இருக்கும். ஓகே, இங்கிலீஷில் ஆர் ஹிந்தியில். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 1 hour உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்குமா, பேப்பர் பென் மோடில் தான் இருக்கும். முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டும் நீங்கள் ஆன்லைன் மோடில் பார்த்துருப்பீங்க, பட் இது வந்து பேப்பர் அண்ட் பென் வச்சு நீங்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து அடுத்து டயர் 3 பாஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். டயர் 3 முடித்தோடனே டயர் 4, அதாவது ஸ்கில் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா என்ட்ரி ஸ்பீடு ப்ளஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஸ்ப்ரெட் ஷீட்டாக இருக்கட்டும், ஸ்லைடு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது மெயினாக நம்ம வரது சிலபஸ். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற, நம்ம நார்மலாக வந்து மித்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்க்கு எடுத்துட்டிங்கன்னா பேங்கிங்கை விட ரொம்ப 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 ஈஸியாக தான் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இங்கே எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக வெப்சைட்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கோட பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிங்க. பேசிக் கான்செப்ட் படிச்சுட்டு அடுத்து வந்து அந்த டாப்பிக்கை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது அனலஜின்னு எடுத்துக்கோங்களே, இதை ஃபர்ஸ்ட் வந்து அனலஜி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு டைப்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து தென் அடுத்த டாப்பிக்கு மூவ் ஆனாங்க. எப்பயுமே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பார்ப்போம். இதில் சிலபஸ் வந்து ஒன்றா வந்து நம்ம இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ்லாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரிஹண்ட் அண்ட் லூசண்ட் இந்த ரெண்டு புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. ஓகே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரொம்ப 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 முக்கிய பங்கு வகிக்குது எக்ஸாமில். கிரண் புக், அடுத்து ராகேஷ் யாதவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கோங்களேன், அதுலேயே ஒரு 7-8 டாபிக்ஸ் கீழே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து அதுலேயே வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் இருக்க என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது ஆப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு எல்லா மாடல்லையும் அட்லீஸ்ட் ஒரு 30-20 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் நான் வீடியோஸ் ஏதாவது யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு இந்த மாதிரி இந்த புக்கெலாம் நீங்கள் காசு போட்டு தான் வாங்கணுமா அப்படின்னா இல்லை, அப்ளிகேஷனே மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய PDFs கிரணும் ராகேஷ் யாதவ் PDFம் மொபைல்லே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட்ஸ்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காசு போட்டு அதுக்கு புக்கு வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் இருக்கும், ஆர் அதர்வைஸ் வந்து PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு மாடலும் நீங்கள் முடிக்க முடிக்க அதுக்கான சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் கிளியர் ஆனீங்கன்னா தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளியர் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுங்க. ஒரு டாபிக் கிளியர் ஆகாமல் அடுத்த டாப்பிக்கு மூவ் ஆன் ஆகவே ஆகாதீங்க. அது வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. முக்கியமாக இது நம்ம ஏரியாவில் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் SSCக்கு காமனாக ரெஃபர் பண்ணுற புக் இந்த புக் தான், பிளின்த் டு பேரமவுண்ட். ஓகே, ஸோ இதுக்கு நான் புக்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக எழுதிடுறேன். அரிஹாண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அரிஹாண்ட், இதுக்கு லூசண்ட், அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கிரண், ராகேஷ் யாதவ். ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டாக புரியும் நினைக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் பிளின்த் டு பேரமவுண்ட். ஓகேவா, ஸோ இங்கிலீஷில் வந்து இது மேஜராக வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா வந்து இதுலேயும் 25 க்வெஷ்சன்ஸ்க்கு 50 மார்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்குது. அடுத்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் நம்ம ஒன்று ஹிந்தியில் எழுத போகிறது கிடையாது, இங்கிலீஷில் எழுத போகிறோம். அப்போ அதுலேயும் வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணுவாங்க, கிராமர் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதே எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க, எனக்கு ஆப்டியும் ரொம்ப பிடிக்கும், ஸோ ரெண்டுமே ரொம்ப பிடிக்குன்ற கேஸில் அஃப்கோர்ஸ் நீங்கள் SSC தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மூணுக்குமே நம்ம புக்ஸ் கொடுத்துட்டோம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக வந்து நிறைய வெப்சைட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும், நிறையா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து கற்றுக்கலாம். இதே நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். PDF-ஆகவே வந்து ஏதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரெஃபர் பண்ணி கற்றுக்கலாம். பிகாஸ் ரீசனிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும், அது யாருனாலும் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் போட்டிங்க, ஓரளவுக்கு வந்து நீங்கள் 1 or 2 times வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா டைம், இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்பீடு தான் ரீசனிங்கில் முக்கியம். ஏன்னா இதில் நீங்கள் ஸ்பீடாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைமை கொண்டு போய் ஆப்டியில் நீங்கள் போடலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எவ்வளோ 1 hour இருக்கு இல்லையா, 1 hour நீங்கள் ஒரு 15 minutes வந்து ரீசனிங் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 minutes ரீசனிங் முடிச்சிட்டிங்கன்னா அதில் மிச்சம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 25 minutes கிட்ட ஆப்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சாதான் போட போகிறோம் கரெக்டாக, அதனால டக் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். டக்கு டக்குன்னு அதெல்லாம் 1 word தான் இருக்கும், அது யோசிக்கணும், ரொம்ப நேரம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரீசனிங் வந்து ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸ்பீட் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறையா. ஸோ ப்ளஸ் வந்து குவான்ஸ்க்கு வந்து எல்லா டாப்பிக்கும் டாபிக் வைஸ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இதோட சிலபஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான சிலபஸ், அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அடுத்து Tier 2. ஆக்சுவலி இந்த Tier 1, Tier 2 பொறுத்த வரைக்கும் க்வெஷ்சன் நம்பர் வந்து வேரி ஆகும். ஓகேவா, இதில் 25 questions தான் கேட்குறாங்கன்னா அதில் 100 questions கிட்டே கேட்குறாங்க. ஸோ அது ஆனால் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் இடியம்ஸ் இருக்கு இல்லையா, இடியம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ப்ளஸ் ஒக்கேப் அண்ட் இடியம்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. 2000 idioms கிட்டையாவது வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது நிறைய ஐடியம்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னே மீனிங் தர மாதிரி இருக்கும், மீனிங் புரிகிற மாதிரி இருக்கும், பட் நிறைய ஐடியம்ஸ் அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, பட் உங்களுக்கு இனஃப் டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான பிளான் இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு, என்னென்ன சிலபஸ் இருக்குன்றத சொல்லியாச்சு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக ஒரு பிளானர் பார்க்கலாம். நம்ம நைட்டு வந்து 8:00 செஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், அது வந்து ஒரு 2 நாள் மிஸ் ஆகிருந்துருக்கும், ஒரு சம் இஷ்யூஸ்னால 2 நாள் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த 8:00 செஷன் கம்ப்ளீட்லி பிகினர் செஷனாக தான் இருக்கும், பட் ஃபார் SSC
எஸ்எஸ்சிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ நான் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க தாராளமாக அப்ளை பண்ணி ஒரு வெறியோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஈவன் நிறையா பேர் நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் நிறையா பாருங்கள், இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்கலாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து அந்த எப்படி அவங்கெல்லாம் கிளியர் பண்ணிக்காங்க, பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்னென்னா அது மூலமாக நம்ம கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கலாம். நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்காங்க, இது எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு டக்கு டக்குன்னு வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, ஒரு லாங் ப்ராசஸ் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனே எத்தனை டயர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி வர்த்தான போஸ்ட் தான், எஃபிஷியண்ட்டாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக இவ்வளோ இவ்வளோ டைம் இந்தந்த டைம் இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும், பாய்.